தமிழ் சினிமால நடிகர் நடிகைகள் சில சமயம் எதிர்பாராத விதமா மயங்கி விழுந்திருப்பாங்க. அப்படி மயங்கி விழுந்த நடிகர் நடிகைகள் யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தல அஜித். அஜித் வந்து காதல் மண் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல பகைவன் படத்திலயே நடிச்சாரு. ஒரு கட்டத்துல பகைவன் படத்துல வர ஒரு பாடல் காட்சி அப்போ அஜித் மயங்கி விழுந்துட்டாரு. இருந்தாலும் மயக்கம் தெளிஞ்ச அவரு வெறும் 5 நிமிஷம் மட்டும் ஓய்வு எடுத்துட்டு திரும்பவும் நடிச்சு கொடுத்திருக்காரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா. பாஸ் என்கிற பாஸ்கரம் படத்துல மதிய 2 மணி அளவுல ஆர்யா கூட ஷூட்டிங்ல இருந்திருக்காங்க. அப்போ அவங்க எதிர்பாராத விதமா மயங்கி விழுந்துட்டாங்க. அதையடுத்து நயன்தாரா சில நாட்கள் ஓய்வு எடுத்து அந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்த்திக் மெட்ராஸ் பட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மயங்கி விழுந்துட்டாரு. அவரை செக் பண்ண டாக்டர் அவருக்கு ஃபுட் பாய்சன் ஆனதாகவும் அதனால தான் அவர் மயங்கி விழுந்ததாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திய மாணவர் மத்தியில லாரன்ஸ் கலந்துகிட்டாரு. உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலையும் கலந்துகிட்ட அவரு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அசின். காவலன் படத்தோட ஷூட்டிங் காரைக்குடியில நடந்துங்க. இவங்களோட காட்சியை முடிச்ச பிறகு அடுத்த காட்சிக்கு தயாராகும் போது மயங்கி விழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா. அர்ஜுன் மகளான ஐஸ்வர்யா விசாலோட படமான பட்டத்து யானைங்கிற படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வில்லன்கள் துரத்துற மாதிரி காட்சி அமைச்சாங்க. ஆனா அந்த காட்சி சரியா வராதனால திரும்ப திரும்ப அந்த காட்சியை எடுத்திருக்காங்க. கொளுத்துற வெயில்ல திரும்ப திரும்ப நடிச்சதுனால வெயில் தாங்க முடியாம திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமிதா. உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலையும் ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ராதிகா ஆப்தே. தோனி படம் மூலம் தமிழ்ல இன்ட்ரோ ஆனவங்க தான் ராதிகா ஆப்தே. இவங்க தெலுங்கு படத்தோட ஷூட்டிங் கொடைக்கானல நடந்துட்டு இருக்கும் போது குளிர் தாங்க முடியாம வலிப்பு மாதிரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமீரா ரெட்டி. வெடி பட ஷூட்டிங் அப்போ சமீரா ரெட்டி வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கடைசியா பார்க்க போறது விஷால். நடிகர் சங்கம் எலெக்ஷன் அப்போ கூட்ட நெரிசல்ல சிக்கி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.